கேளுங்க. அந்த நான் இல்லாத நிலை தொடர்ந்து இருக்கு எப்படி அந்த சொல்ல நீங்க பாட்டீங்கன்னா பகவானுடைய அந்த பாட்டு நேத்தி கூட நம்ம பார்த்தோம். நானுதியாதுள்ள நிலை நாமதுவாய் உள்ள நிலை, கரெக்டா? பகவான் ஏன் இப்படி எழுதினார், இப்படி எழுதியிருந்திருக்கூடாதா? நாமதுவாய் உள்ள நிலை நானுதியாதுள்ள நிலை ஏன் இப்படி எழுதியிருக்கூடாது? தெரியுதுங்களா வித்தியாசம் தெரியுதா? ரெண்டுத்துக்கும் அப்பாரண்டா பாத்தீங்கன்னா ஒரே மீனிங் மாதிரி இருக்கு. அவர் ஆரம்பிக்கிறது தான் எப்படி இருக்கு, நானுதியாதுள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை, நாம் சொரூபமாய் உள்ள நிலை. அதையே எப்படி எழுதியிருக்கூடாது, நாம் அதுவாய் உள்ள நிலை நான் உதியாதுள்ள நிலை. ஏன் இப்படி எழுதியிருக்கூடாது, ஏன்னா நானுன்னு ஒரு பொருளே இல்லை, அது உதிக்காம பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய சாமர்த்தியம், அவ்வளவுதான் சாதகமே. புரியுது, நாம் அதுவாலாம் இருக்க வேண்டிய நிலை இல்லை, அது 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 யதார்த்தம். அதனால அதை வந்து கான்சிக்வன்ஸா கொண்டு வரல, ஒரு காரணத்தினுடைய ரியாக்ஷனா அதை கொண்டு வரல, விளைவாக அதை கொண்டு வரல, எஃபெக்டா கொண்டு வரல, இதை பண்ணேனா இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரல. அவர் என்ன சொன்னார், சகஜமான நிலை வந்து நாம் அதுவாய் உள்ள நிலை, ஆனா நான் உதிச்சு தான் அதை கெடுக்குது. அதனால நான் உதியாத நிலையாகவே நீ இரு தொடர்ந்து அப்படின்னு தான் சொல்றாரு, இல்லையா? இது விடையா இருக்கா உங்களுக்கு, நான் சொன்னதுக்கு விடையா இருக்கா? நீங்க பண்ண வேண்டியதே என்ன, உங்க நான் தான் இல்லாத ஒண்ணு, நானினால் உணர்ச்சி உடம்பு எதை பிடிச்சு சொல்றது, நேர உயிரான பிராணமய கோஷத்தை உடம்பா நினைச்சுக்கிட்டு அவரை தனியா யோசிக்கணும்னு விஜயசங்கரை கேட்க வைக்குது. அதை எப்படி தக்க வைக்கலாம்னு உங்களை கேட்க வைக்குது. நம்ம அருணுக்கு வந்து இன்னமும் நான் இல்ல, ஒரு ஸ்பிரிட்டே போயிடுச்சு, வாழ்க்கையில சுவாரஸ்யமே போயிடுச்சு. சுவாரஸ்யத்தை எல்லாம் கொடுப்பது எது, அறியாமை தான் கொடுக்க முடியும். அந்த விஷயத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு த்ரில் இருக்கணும். அதை நீங்க, அதாவது உங்களுடைய நான் போய் அவரை போய் கேள்வி கேட்க போதான், இல்லாட்டி அந்த பொருளை வந்து சாதிக்க போகுதான், அந்த பரீட்சை எழுத போகுதான், அதனுடைய செயல்பாட்டினால அந்த விளைவு விடிந்ததான். புரியுதுங்களா? நான் போய் பேசினேன்னா முடிஞ்சுதா, அந்த ஆர்டர் கிடைச்சுதா, இதுதானே த்ரில்லு? புரியுதுங்களா? அகந்தைக்கு வந்து எல்லாமே தான் ஒண்ணு பண்ணிட்டு ஏதோ ஒன்னு எதிர்பார்த்து அது ஒரு துக்கமோ இல்லாட்டி ஒரு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸோ இது வந்து வந்து அதைதான் அது கழிவுன்னு வேற நினைச்சது இருந்திருக்கு. இப்ப திடீர்னு அந்த அகந்தையே புரிஞ்ச உடனே இந்த ரெண்டு விஷயமும் இல்லாத போயிட்டு திடீர் போடு ஃபர்ஸ்ட் இல்ல திடீர் விஷயமே எது இல்லாம ஆமா சகஜந்தான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து திடீரே எதுவும் கிடையாது. இப்ப வந்து மெட்டரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஓயாம வானத்தை பாத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கு, எல்லா கேமராஸும் சேட்டலைட் கேமராஸும் கரெக்டா டக்கு 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 டக்குன்னு எவ்ரி ஒன் ஹவர் ஹாஃப் அன் அவருக்கு வெதர் ரிப்போர்ட் பாத்துக்கிட்டே இருக்கு. டக்குன்னு பேட்டர்ன் மாறிச்சுன்னா, மேகத்தினோட பேட்டர்ன் மாறிச்சுன்னா டிசைட் பண்றாங்க, ஏதாவது உருவாகுமோ ஒரு ஆள் அப்பாயின் பண்ணிடுறாங்க, பாத்துக்கிட்டே இரு. அவர் பாத்துக்கிட்டு இருக்கிறார், ஆமா ஸ்பீடு எடுக்குது, காற்றழுத்த தாழ்வு மட்டும் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. எப்போ, பத்து நாள் கழிச்சு வரப்போற புயலுக்கு முதலே கொடுக்குறாரு. இது என்ன விசாரம் இல்லை, விசாரம் இருக்கிறதுனால தானே முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம தான் ஆன்ம ஞானத்தையும் இங்க கொட்டுறோமே. ஆன்மான்னா என்னங்க அர்த்தம், அனைத்தினுடைய ஆத்மா. வெதர் ரிப்போர்ட்டும் சேர்த்து சொல்றேன், எல்லா துறைகள் உங்க நாள நீங்க பாக்குறதுன்றது பிரபஞ்சத்தையும் உங்களுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி அதனுடைய மர்மங்களை நீங்க உடைக்கிறீங்க. அதனால இங்க வந்து த்ரில்லு த்ரில்லே கிடையாது. இன்னும் கேட்டீங்கன்னா த்ரில்ல கிடந்து பெரிய அதை விட பயங்கரமான த்ரில்லா என்ன வரும்னா, அசையாத பொருள் இவ்வளவு பண்ணுதுன்றது வந்து பெரிய த்ரில்லா இருக்கும். பொருமா பரம்பொருளுடைய மகிமையை பார்த்து, அதனுடைய கருணா விலாசத்தை பார்த்து, அதனுடைய மேன்மையை பார்த்து, அதனுடைய பொல்லா வினையின் புகழுமாறு ஒன்றறியேன் என்ன பாடுறாரு அவரு, நம்ம வாணிக்க வாசகர். பொல்லா வினையின் வினைகளால மூடப்பட்டவன், உணர்ச்சிகளால் மூடப்பட்ட நான்பாவும் உன்னுடைய மகிமை அவனுக்கு தெரியாம இல்ல போயிடுச்சு, புகழறதுக்கு தெரியலையே, உன்னை மெச்சுவதற்கு தெரியவில்லையே. ஞானியரோட வாழ்க்கை அப்படியே ஆப்போசிட்டா இருக்குங்க.